Hi, my dear students. I am Tamilarasan here. Lesson 6, Ray Optics. We will talk about the topic, Power of a Lens. Paakalama? Idha pathi lower class le padichirukringa. Ungalku indha image formation rule theriyum. Adhaavadhu principal axis ku parallel ah varakudiya ray after refraction through the convex lens, it is passed through the principal focus. Indha rule ungalku theriyum illaya? Sari, inga enna kavanikkanum appdi sonna indha direction la principal axis ku parallel ah varakudiya ray indha lens enna seidhana ivvulavu angle deviate panni vidudhu. ஓகேவா எவ்வளவு ஆங்கிள் தீட்டா 1 டிகிரி டிவியேட் பண்ணி ஓடுது இன்னொரு லென்ஸ் B ஐ நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஒரு திக் லென்ஸை கன்சிடர் பண்ணுவோம் இந்த லென்ஸ் என்ன செய்யுதுனா வரக்கூடிய ரேஸ தீட்டா 2 ஆங்கிள் வந்து டிவியேட் பண்ணி ஓடுது அப்ப கம்பேரிட்டிவா இந்த ரெண்டு லென்ஸ்ல எதுக்கு டிவியேட்டிங் கெபாசிட்டி அதிகம் அப்படி சொன்னா இந்த இரண்டாவது லென்ஸ்க்கு தான் அப்ப பவர் ஆஃப் எ லென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னாக்க டிவியேட்டிங் எபிலிட்டி அப்படினு சொல்றோம் அப்ப இன்சிடென்ட் லைட் அது எவ்வளவு தூரம் டிவியேட் பண்ணுதோ அந்த டிவியேட்டிங் எபிலிட்டிய லென்ஸ் லென்ஸினுடைய பவர் ஆஃப் தி லென்ஸ் அப்படினு சொல்றோம் புரிஞ்சுக்க முடியதா சரி இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் நம்ம மெஷர் பண்ணி காட்டி இருக்கறேன் இது இன்சிடென்ட் ரே டைரக்ஷன் அதுல இருந்து அந்த ரே எவ்வளவு தூரம் டிவியேட் ஆயிருக்குனா எவ்வளவு ஆங்கிள் இங்க பாருங்க அப்ராக்ஸிமேட்டா ஒரு 25 டிகிரி இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸ் ஏ வந்து டிவியேட் பண்ணிருக்கு இந்த லென்ஸ் எவ்வளவு டிவியேட் பண்ணிருக்குன்னு பாருங்க எவ்வளவு டிகிரி நியர்லி 40 டிகிரி டிவியேட் பண்ணிருக்கு அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த பவர் ஆஃப் தி லென்ஸ் வச்சு அது எவ்வளவு ஆங்கிள் டிவியேட் பண்ணும் எவ்வளவு டிகிரி டிவியேட் பண்ணும் அப்படிங்கறதை நம்மளால மெஷர் பண்ண முடியும் டிட்டர்மைன் பண்ண முடியும் புரிஞ்சுக்க முடியதா சார் இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு லென்ஸை கன்சிடர் பண்ணுங்களே அதனுடைய ஃபோக்கல் லெங்தியும் பவரையும் இப்ப நான் கம்பேர் பண்ண போறேன் கம்பேர் பண்ணலாமா இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸினுடைய ஃபோக்கல் லெங்த் f1 கம்பேரிட்டிவா அதிகம் செகண்ட் லென்ஸினுடைய ஃபோக்கல் லெங்த் வந்து கம்பேரிட்டிவா வந்து நமக்கு என்ன இருக்குன்னா கம்மியா இருக்கு அப்போ ஃபோக்கல் லெங்த் கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு டிவியேட்டிங் கெபாசிட்டி அதிகம் அப்போ அதனுடைய பவர் அதிகம் அப்போ ஃபோக்கல் லெங்த் கம்மியா இருக்கக்கூடிய லென்ஸுக்கு பவர் அதிகமா இருக்கு அப்ப என்ன ப்ரொபோஷனாலிட்டி inversely proportional appo power of the lens is inversely proportional to the focal length purinjikka mudiyuda greater the power of lens smaller will be the focal length appo inversely proportional okay va the lens b irukku liya the b lens vandu greater deviating ability adanudaiya deviating ability romba adhigam இட்ஸ் ஃபோக்கல் லெங்த் இஸ் லெஸ் அதனுடைய ஃபோக்கல் லெங்த் வந்து கம்மி அப்போ ஃபோக்கல் லெங்த் கம்மியா இருந்துச்சுன்னா பவர் அதிகமா இருக்கும் அந்த லென்ஸுக்கு புரிஞ்சுக்க முடியுதா சரி இப்போ டிஃபைன் பவர் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ரெண்டு டெஃபினேஷன் இருக்கு அதுல ஒன்னையும் அல்லது ரெண்டையும் எழுதலாம் என்னன்னு பார்க்கலாமா த பவர் ஆஃப் எ லென்ஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் த டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் டைவர்ஜென்ஸ் The lens produces on the light falling on it. அதாவது measure of the degree of convergence. Convex lens பொறுத்தளவு degree of convergence. வரக்கூடிய ரேய எவ்வளவு தூரம் எவ்வளவு ஆங்கிள் கன்வர்ஜ் பண்ணுது அந்த degree of convergence அப்படினு சொல்லலாம். இதுவே concave lenses ஆனதுன்னு சொன்னா வரக்கூடிய ரேஸ் எவ்வளவு ஆங்கிள் அது என்ன செய்யுது டைவர்ஜ் பண்ணுது அப்படிங்கறத வச்சு அதனுடைய பவர் மெஷர் பண்ணலாம். ஓகேவா சரி இப்போ இந்த இடத்துல இன்னொரு டெஃபினேஷன் பவர் ஆஃப் தி லென்ஸ்க்கு பவர் ஆஃப் எ லென்ஸ் P இஸ் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லெங்த் இன் மீட்டர் அதாவது ஃபோக்கல் லெங்த் மீட்டர்ல இருந்துச்சுனா அதனுடைய ரெசிப்ரோக்கல பவர் ஆஃப் தி லென்ஸ் அப்படினு சொல்லுவோம் இதுதான் ரெண்டு டெஃபினேஷன் அப்ப புரிஞ்சுக்க முடியுதா சரி இப்போ இதனுடைய SI யூனிட் பார்க்கும் பொழுது டயாப்டர் அப்படினு சொல்றோம் அந்த D அப்படிங்கற சிம்பல ரெப்ரசன்ட் பண்றோம் 1 டயாப்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் இன்வர்ஸ் அதாவது நமக்கு ஃபோக்கல் லெங்தினுடைய யூனிட் வந்து மீட்டர் அப்ப 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டயாப்டர் ஓகே இங்க நம்ம ரெண்டு லென்ஸ் எடுத்துக்கிறோம் ஒன்னு கான்வெக்ஸ் லென்ஸ் இன்னொன்னு கான்கேவ் லென்ஸ் இந்த லென்ஸ கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படி சொல்றோம் ஓகேவா அந்த கன்வர்ஜிங் லென்ஸினுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸை வச்சு
கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு க்ளூ சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்படி வச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த கர்வேச்சருடைய ரேடியஸ் வந்து இந்த பக்கம் இருக்கு. அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பாசிட்டிவ், ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ், அதனுடைய பவரும் பாசிட்டிவ். எதுக்கு? கான்வெக்ஸ் லென்ஸு, கன்வர்ஜிங் லென்ஸுக்கு. ஓகேவா? கான்கேவ் லென்ஸுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸை வச்சு நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஸ்பியர்லேருந்து டிரைவ் பண்ணுவோம். அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நெகட்டிவ், ஃபோக்கல் லென்த்தும் நெகட்டிவ், அதனுடைய பவரும் நெகட்டிவ். அப்போ கன்வர்ஜிங் லென்ஸுக்கு பவர் வந்து பாசிட்டிவ், டைவர்ஜிங் லென்ஸுக்கு வந்து பவர் வந்து நெகட்டிவ். இதை தெளிவாக மைண்டில் பதிய வச்சுக்கோங்க. சரி, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? ஆமாம், இதுதான் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. அதுலேருந்து பவருக்கான ஃபார்முலாவை நம்ம கொடுக்க முடியும். அப்போ 1/F அப்படிங்கிறது தான் பவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பவர் P is equal to 1/F is equal to N minus 1 into 1/R1 minus 1/R2. இதுதான் ஒரு லென்ஸினுடைய பவருக்கான ஃபார்முலா. புரிஞ்சுக்க முடியுதா? லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவிலேருந்து நம்ம பவருக்கான ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல ரெண்டு லென்ஸ் எடுத்துக்கிறோம். சேம் ஜாமெண்ட்ரி, அதாவது ஷேப் வந்து சேமாக இருக்குது. ஆனால் ஒரு லென்ஸினுடைய மெட்டீரியல் டென்சர், டென்சர் மீடியத்தால் செஞ்சுருக்கோம். இன்னொன்று வந்து லென்ஸ் வந்து ரேர மீடியமாக இருக்குது. இப்போ நம்ம இது ரெண்டில் அதனுடைய பவர் கம்பேரிட்டிவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்களேன், டென்சர் மீடியத்தால் செஞ்ச லென்ஸு டிவியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகம், அப்போது அதனுடைய பவர் அதிகம். அதுவே ரேரர் மீடியத்தில் செஞ்ச அந்த லென்ஸு டிவியேட்டிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, அதனுடைய பவரும் கம்மி. ஸோ அப்போ டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா பவர் அதிகம். என்ன ப்ரொபோஷனாலிட்டி? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது டென்சிட்டிக்கும் இது பவருக்கும், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பவர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இங்கே சென்டென்ஸ் பாருங்களேன், லார்ஜர் த வேல்யூ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிரேட்டர் இஸ் அ பவர் ஆஃப் த லென்ஸ் அண்ட் வைஸ் வர்சா. புரிஞ்சுக்க முடியுதா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் பவரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? இந்த விஷயத்தை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, இங்கே இன்னும் ரெண்டு லென்ஸ் எடுத்துக்கிறோம், திக்கர் லென்ஸு, தின்னர் லென்ஸ். இப்போ இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம கன்சிடர் பண்ணும்போது கம்பேரிட்டிவாக கம்மியாக இருக்குது. ஆனால் அதனுடைய டைவர்ஜிங் ஆர் கன்வர்ஜிங் கெப்பாசிட்டி, டிவியேட்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகம், பவர் அதிகம். அப்போ இப்போ இந்த இடத்துல ஸ்மாலர் ரேடியை, அதாவது அதை வந்து பல்கி அப்படி சொல்கிறோம். இந்த லென்ஸ் வந்து பல்கியாக இருந்துச்சுன்னா அதனோட ரேடியஸ் வந்து, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஸ்மாலாக இருக்கும் கம்பேரிட்டிவாக. அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா பவர் வந்து லார்ஜாக இருக்கும். இப்போ இந்த லென்ஸுக்கு பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு இந்த ஸ்பியர்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கம்பேரிட்டிவாக அதிகம், அப்போ அதனுடைய டிவியேட்டிங் கெப்பாசிட்டி வந்து கம்மி, பவர் கம்மி. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னது, ஸ்கின்னி லென்ஸ் எடுத்துக்கிறோம், ரொம்ப தின் லென்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து அதிகம், அதனுடைய பவர் வந்து ஸ்மால், கம்மியாக இருக்கும் நமக்கு. அப்போ இதுலேருந்து என்ன விஷயம் புரிஞ்சுக்கலாம்? பவர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பவரை பற்றி கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, டிஃபைன் பவர் அல்லது எக்ஸ்பிளைன் பவர் அப்படிங்கிறது 2 மார்க் அல்லது 3 மார்க் கொஸ்டனில் கேட்கலாம் உங்களுக்கு. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பிரைம் ஃபிசிக்ஸ் இது உங்கள் சேனல். இதில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்.